ஃப்ரெண்ட்ஸ், உத்தரப்பிரதேஷ் மாநிலம் ராமர் பிறந்த ஊரான அயோத்தியில ஒரு கிராண்ட் மேனரா ராமர் கோவில் கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸா இதுக்கான கட்டுமான பணிகள் போயிட்டு இருக்கு. இதோட பூமி பூஜை August 5 அன்னைக்கு 2020ல ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களும் இந்த பூமி பூஜையில கலந்துகிட்டாரு. இந்த ராமர் கோவில் கட்டுறதுக்கு தேவையான கட்டுமான பொருட்கள் எல்லாமே உலகின் கை தேர்ந்த நிபுணர்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணி தான் கட்டுமானத்துக்கு உட்படுத்தி இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதோட ஒர்க் எல்லாமே இப்ப கம்ப்ளீட் ஆகுற ஸ்டேஜ்ல இருக்கு. இந்த நேரத்துல இதோட இன்னாகரல் எப்ப அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. January 22 அன்னைக்கு ஓபனிங் செரமனின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோவில் கட்டுறதுக்கான மொத்த பட்ஜெட் பார்த்தோம்னா 1800 கோடி. 1800 கோடியில இவ்வளவு கிராண்டா ராமர் கோவில் கட்டுறாங்கிறது கம்மியா தெரியற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம 2 நாள 4000 கோடியை பத்தி பேசினதுனால என்னன்னு தெரியல. இந்த கோவிலோட அமைவிடம் பார்த்தோம்னா ஒரு 10 ஏக்கர் பரப்பளவுலதான் கட்டியிருக்காங்க. இதோட காம்ப்ளெக்ஸ் அந்த வளாகம் கோவிலை சுற்றி பார்த்தோம்னா 57 ஏக்கர்ல கட்டியிருக்காங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் குள்ளேயே மியூசியம், ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரியான வசதிகள் எல்லாமே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கோவில்ல அட் அ டைம்ல 70,000 பேர் தரிசனம் பண்ணக்கூடிய வகையில இதோட அமைவிடம் இருக்கு. இந்த கோவிலோட திறப்பு விழாவை அனௌன்ஸ் பண்ண இந்த நேரத்துல 120 நாடுகள்ல இருந்து கெஸ்ட் வர போறாங்க. அதே மாதிரி இந்த திறப்பு விழாவை லைவ் ஆகவோ இல்ல நியூஸ் ஆகவோ டெலிகாஸ்ட் பண்றதுக்காக பல்வேறு மாநிலங்களில இருந்து 10,000க்கு மேற்பட்ட நியூஸ் ரீடர்ஸ் வர இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பூஜை எல்லாம் பண்றதுக்காகவே 25,000 பேர் வர இருக்காங்க. இந்த நேரத்துல சிறப்பு விருந்தினரா பங்கேற்கிறதுக்காக இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் கேப்டன் விராட் கோலி அவர்களும், அதே மாதிரி கிரிக்கெட் லெஜண்ட் சச்சின் டெண்டுல்கர் அவர்களும் இதுல செலிபிரிட்டிஸா வந்து கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மா, தோனி போன்றவர்களும் இதுல வந்து பங்கேற்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி வந்து அந்த January 22 அன்னைக்கு இதோட ஓபன் செரிமனின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அன்னைக்கு மேட்ச் எதுவும் இல்லை அப்படின்னா இந்திய கிரிக்கெட் அணியில இருக்கிற மொத்த பிளேயர்ஸும் வருவாங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ராமர் கோவில் திறப்பு விழால யாரெல்லாம் கலந்துகிட்டா நல்லா இருக்கும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.